Hello students, this video gives you the detailed explanation of part 2 of 8th standard English unit 2 prose, hobby turns into a successful career. Now let's see section 2. Ajay Kumar Garg is a very talented young artist. He lives in Jaipur, India. His childhood was going on well until he suffered an injury at the age of 3. Ajay was treated, but the treatment left him permanently deaf. So, Ajay Kumar Garg அப்படின்றவர் ஒரு ரொம்ப டேலண்டான திறமையான ஒரு இளம் வயது ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஜெய்ப்பூர்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. His childhood was going on well until he suffered an injury at the age of 3. So, அவருடைய குழந்தை பருவம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. எது வரைக்கும்னா அவருக்கு 3 வயசுல ஏற்பட்ட அந்த ஏதோ ஒரு காயம் வரைக்கும். Ajay was treated, but the treatment left him permanently deaf. So, Ajay-க்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்னால அவர்னால வந்து என்ன பண்ண முடியல, அவருடைய டிசபிலிட்டி வந்து க்யூர் ஆகலை. பெர்மனண்ட்டாக அவர் வந்து என்ன ஆயிட்டாரு, டெஃப் ஆயிட்டாரு. டெஃப் மீன்ஸ் காது கேட்க முடியாத மாதிரி ஆயிட்டாரு. His parents tried several hospitals to cure his impairment, but it didn't cure him. So, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் அவர்னால வந்து அவருடைய டிசபிலிட்டியை வந்து என்ன பண்ண முடியல, சரிப்படுத்த முடியல. His father once bought him a paint set to play. Ajay started to paint happily. He painted on the walls, floors, etc. So, அவங்க அப்பா வந்து ஒரு நாள் என்ன வாங்கி கொடுக்குறாருன்னா அஜய்க்கு வந்து ஒரு பெயிண்ட் செட்டு வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அஜய் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறாங்க, சுவரில், ஃப்ளோர்ஸ், தரையில், எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணுறாங்க. ஹீ லுக்ட் ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட் தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். Soon Ajay's fathers realized that Ajay was talented in painting. So, எப்போலாம் வந்து அஜய் வந்து அந்த பெயிண்ட் செட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா அஜய்க்கு வந்து டேலண்டட், எதில் டேலண்டடாக இருக்காரு, பெயிண்டிங்கில் வந்து அஜய் வந்து டேலண்டடாக இருக்கிறாரு அப்படின்றத அவங்க ஃபாதர் வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, Srishwar Lal, saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. So, Ajay-க்கு 5 இயர்ஸாக இருக்கும்போது தோல்பூரில் இருக்கிற ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் யார்னா ஸ்ரீஸ்வா லால், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அஜயோட பெயிண்டிங்கை பார்க்குறாரு. பெயிண்டிங்கை பார்த்துட்டு அஜய் வந்து அந்த பெயிண்டிங் பண்ணுற அந்த ஆர்வத்தை பார்த்து ரொம்ப அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அஜயை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, அஜய்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. After completing his education, Ajay tried tailoring, but that didn't make him happy, so he went back to painting. So, Ajay-ஓட படிப்பு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அஜய் வந்து டெய்லரிங் கத்துக்கிறாரு, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து தட் டிடின்ட் மேக் ஹிம் ஹாப்பி, அதில் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அதனால திரும்ப அவர் எதுக்கே வந்துடுறாரு, பெயிண்டிங்கே வந்துடுறாங்க. ஹி பிகேம் அன் அப்ரண்டிஸ் ஆஃப் ஆஷா தேவி. ஷீ தாட் அஜய் the old and dying technique of traditional Indian miniature painting. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the paintings. Soon he became an accomplished artist in the miniature style. ஸோ இவங்க வந்து அஜய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஷா தேவி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அப்ரண்டிஸ் மீன்ஸ் உதவியாளர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்றாங்க. ஷீதாட் அவங்க அந்த ஆஷா தேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஜய்க்கு வந்து இப்போ அழிஞ்சு வந்துட்டு இருக்கிற அந்த நம்ம இந்தியன் கலாச்சாரத்தோட மினியேச்சர் பெயிண்டிங், மினியேச்சர்னா சின்ன சின்ன கலை நுணுக்கங்கள், சின்ன சின்ன பெயிண்டிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து ஆஷா தேவி யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அஜய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the paintings. So, Ajay வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு சிறந்த வல்லுநர் ஆகுறாங்க, மாஸ்டர் ஆகுறாங்க. ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ், அதுக்கு வந்து அந்த மினியேச்சர் பெயிண்டிங்னா குட்டி குட்டியான படங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன, அதாவது ஒரே ஒரு இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ் தேவைப்படும். அது எல்லாமே ஓனாக யார் இது பண்ணுறாங்க, அஜயே கிரியேட் பண்ணுறாங்க. Soon he became an accomplished artist in the miniature style. அந்த மாதிரி குட்டி குட்டியான படங்கள் வரைகிற அந்த ஆர்டிஸ்டா வந்து அஜய் வந்து சீக்கிரமாவே ஒரு முழுமையான ஆர்டிஸ்டா மாறுறாங்க. He uses a magnifying glass and a single-haired brush for miniature paintings that depict Indian culture. So, இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற அந்த மினியேச்சர் பெயிண்டிங், அந்த சிறு சிறு படங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்காக அஜய் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ், அதாவது ஒரே ஒரு
ब्रश् मटे और हेर उ मटा पड़ा हि यूस अ मैग्निफाइंग ग्लास मैग्निफाइंग ग्लासना चिन्नपुरसा काट कणाड़ी भूत कणाड़ी अंद कणाड़ी यूस पड़ी तंडरा अजय इज गिफ्टेड इन द प्रैक्टिस ऑफ क्रिएटिंग इमेजेस ऑन अ ग्रेन ऑफ राइस सो अरसिल वंदे इमेजेस उरुवाक्रदले अजय वंदे प्रैक्टिस एडुत्तुक्रांगा अजय एग्जिबिटेड हिज वर्क अंड सोल्ड Ajay exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. In 2004, Ajay was awarded a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. So Ajay vandha enna pandraranga or exhibition la 150 paintings vandha display pandranga. And the 150 paintings la 144 paintings vandha vittirudhu. He continued to show his work. Avar enna pandraranga avarudaiya andha thiramaiya vandha enna pandraranga India muluvadhumaga kaatraaru. India muluvadhukkum theriyanum appdi naasa pandraaru. Adhu illama India, United States that means America and the United Kingdom. So இந்த நாடுகளுக்கு எல்லாமே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய திறமையை வெளி கொண்டு வர்றாரு. அதனால 2004ல அஜய்க்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு தேசிய விருது கிடைக்குது. யார்கிட்ட யார் மூலமா வாங்குறாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியன் பிரசிடென்ட்டா இருந்தாங்க இல்லையா அப்துல் கலாம் அவர்கிட்ட இருந்து இவர் நேஷனல் அவார்டு வாங்குனாரு. So apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. So painting thavara Ajay ki vandu edhula romba involve a irundanga appdin paathona inda kaadu kelada kulandhigal irupaangalaya kaadu kelada kulandhigal makkal mattravanga avanga ellarude nalanukagavum avar vandu avangalude nalana vandu eppadiyavadhu improve pananum appindradhila avar thanna eedupaduthi kollraru. அதுவும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த டெஃப் அண்ட் டம் காது கேளாதவங்க மற்றும் கண் தெரியாதவங்க அந்த ஒரு அசோசியேஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்காங்க. He also gives free training to hearing impaired children in Jaipur as well as children in an orphanage in Gandhinagar, Jaipur. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கிற அந்த காது கேளாத குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. Then ஜெய்ப்பூர்ல காந்திநகர்ல இருக்கிற ஒரு orphanage, orphanage means அனாத இல்லம். So அங்க இருக்கிறவங்களுக்கும் இவர் வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. One of Ajay's current goals is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. So அஜய் வந்து எதுல டாலன்டடா இருந்தாங்க அந்த ட்ரெடிஷனல் இந்தியன் ட்ரெடிஷனல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்ல. சோ இப்ப அஜயோட கரண்ட் கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப மறைஞ்சு அழிஞ்சு வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த இந்தியன் கல்ச்சர் அந்த மினியேச்சர் பெயிண்டிங். சோ அதுக்கு எப்படியாவது புத்துயிர் கொடுக்கணும் அதாவது திரும்ப அந்த பெயிண்டிங்க வந்து நம்ம கொண்டு வரணும் மக்கள் மத்தியில அப்படின்றதான் வந்து அஜய் வந்து அவருடைய கோலா வச்சிருக்காங்க. Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. So Ajay-ude vaalkai namakku edha vandu kaatudhu appdin solli paathona nammude hobby illana nammude passion adha vandu nama vandu eppa oru successful career nama vaalkaiyila vandu oru sirandha padikkala kondu varalam eppona nammakitta irukkira andha hobby-ya vandu nama kattukittu nammude thiramaigal ellathai nama valathukittona kandipa vandu nammude vaalkaiyum நாம வந்து ஒரு நம்மளுடைய ஹாபியை வந்து சக்சஸ்ஃபுல் கரியரா மாத்தலாம் அப்படின்றத தான் வந்து அஜயோட லைஃப் நமக்கு காட்டுது அப்படினு சொல்றாங்க. Thank you for watching.